கார்த்திக் வனதி சீரியல் ஜூலை 28 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தியும் சண்மதியும் சேர்ந்து காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரெண்டு பேரும் காஃபி குடிக்கும் பொழுது திடீர்னு வெளியில் ஷாம் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு பேரை கூப்பிட்றாரு. அதில் ஒருத்தர் வந்து ரிப்போர்ட்டர், ஒருத்தர் வந்து கேமரா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஷாம் சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு நேராக காஃபி ஷாப்புக்குள்ளே வராங்க. வந்துட்டு நேராக கார்த்தியையும் சண்மதியும் பார்க்குறாங்க. பக்கத்தில் வந்து ஸ்டூல் எடுத்து போட்டு உட்காந்து, இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வரோம், நீங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா லவ்வர்ஸ் மாதிரி தெரியுது, சரி நீங்கள் எப்போ ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கார்த்தி அமைதியாக நிற்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சார் சரி அதெல்லாம் விடுங்க, நீங்கள் இப்போ ப்ரப்போஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி, இதுதான் சான்ஸ் அப்படின்னு கையில் ஒரு ரோஸ் எடுத்து வச்சுக்கிட்டு சண்மதி கிட்ட வகை வகையாக பேசுகிறாரு. உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறையவே பேசுகிறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு சண்மதி அதிர்ச்சியாகி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்கன்னா இவன் என்னை இப்படி பேசுகிறான் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி சொன்னால் யார் தான் வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருப்பா அப்படின்னு. இந்த பக்கம் அப்போ கார்த்தி சண்மதி கிட்ட அந்த ரோஜா பூவை கொடுக்குறாங்க. அப்போ சண்மதி வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த யூடியூப் சேனல்லேருந்து போன பிறகு நம்ம சண்மதி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஷாம் நிற்கிறாரு. அப்போ நம்ம சண்மதி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, பரவாயில்லையே ஷாம் நிற்கிறத நீ பார்த்துட்டு சூப்பராக நடிச்சிட்டியே, அந்த ஷாமுக்கு இன்னும் டவுட்டு நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸா அப்படின்னு. அதுக்கு தான் பின்னாடியே ஆள் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி யோசிக்கிறாரு, நான் உண்மையிலேயே ப்ரப்போஸ் பண்ணேன் ஆனால் இவ இப்படி நினச்சிட்டாலே அப்படின்னு. அதுக்கப்புறமா காரில் ஏறுறாங்க. அப்போ சண்மதி கையில் வச்சுருந்த பூவை கீழே போடுறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதை வந்து ஷாம் பார்த்துட்டு யோசிக்கிறாரு, உண்மையாக ப்ரப்போஸ் பண்ணி கொடுத்த ரோஜா பூவை இவ எதுக்கு கீழே போடுறா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஷாம் நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டில் நம்ம ராஜேஸ்வரி இருக்கிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி நம்ம ஷாமை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. ஷாம் என்னாச்சு ஒரே குழப்பமாக இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஷாம் சொல்கிறாரு, இது மாதிரி சண்மதியும் கார்த்தியும் உண்மையாக லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இது மாதிரி சண்மதிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி கார்த்தி ரோஜா பூ கொடுத்தான், ஆனால் சண்மதி அந்த ரோஜா பூவை கீழே போடுறான். அப்போ அவங்க ரெண்டு பேரும் உண்மையான லவ்வர்ஸ் இல்லை தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி யோசிக்கிறாங்க, ஆஹா இவனை வச்சே நம்ம சண்மதியும் கார்த்தியும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஷாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு, சூப்பர் ஐடியா கொடுக்குறீங்க, நான் இப்போயே போய் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னு நேராக வீட்டுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி யோசிக்கிறாங்க, உன்னை வச்சு தான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம சண்மதி வந்து கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த ஷாமுக்கு இன்னும் டவுட் நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸா அப்படின்னு. அதனால் நாளைக்கு ஒரு பார்ட்டி வச்சுருக்கானா, அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்றான், அங்கே போய் என்னெல்லாம் பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ஒரு வேளை உங்கள் கையில் கிஸ் பண்ண சொல்லுவானோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு சண்மதி சொல்கிறாங்க, அவனே எதுவும் சொல்லலைன்னாலும் நீ ஏதாவது சொல்லி கொடுத்துருவோ போலையே அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வந்து சிரிக்கிறாரு. ஸோ அதோட நாளைக்கு என்ன எபிசோடு முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.